தவக்கால நாலாந்த இறை சிந்தனை வழங்குபவர் சகோதரர் நிக்லஸ் கிஷோக். இயேசு கிறிஸ்துவுக்குள் என் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்திலே இன்று நாம் 25வது நாளிலே நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையின் ஒரு பகுதியை நாம் வாசித்து தியானித்து ஜெபம் செய். யோசுவா 3:5 இறைவசனம். யோசுவா 3:5. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார். உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்களை புரிவார். பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் ஆற்றல் மிக்கவர். அவர் வல்லமையான செயல்களை செய்ய போதுமானவர், வியத்தகு செயல்களை செய்ய போதுமானவர். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பல இடங்களை அதை அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியினால் இயற்கைகளும் அவருக்கு கட்டுப்படுவதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இயேசு கிறிஸ்து காற்றையும் புயலையும் தம் வார்த்தையினால் அதட்டி அமைதியாயிரு என்ற பொழுது அது அமைதியானது. பிரியமான அன்பு சோதரங்களே, இந்த யோசுவா இந்த இறைவனை வெறுமையாக சொல்லாமல் யோசுவா 3:10 சொல்லுகிறார், வாழும் இறைவன் உங்களிடையே இருக்கின்றார் என்று இதனால் அறிவீர்கள். வாழும் இறைவன் இஸ் எ லிவிங் காட். இந்த வாழும் இறைவன் நம்முடைய மத்தியிலும் வாழுகிறார். அனுதினம் நம்முடைய வாழ்விலே அதை நாம் உணர்கிறோம். ஆனால் பல தடவைகள் அவருடைய வியத்தகு செயல்களை நம் வாழ்விலே உணர முடியாமல் போவதற்கு காரணமாக இருப்பது இன்றைய நாள் இந்த இறை சிந்தனை சொல்லுகிறது, நாங்கள் தூய்மையை இழந்திருப்பதால். இன்று உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்வார். தொடக்கத்திலிருந்து ஆண்டவர் தூய்மையை விரும்புகிறவராக இருக்கிறார். அவரும் தூய்மையில் உறைபவராக இருக்கிறார். எசாயா 6 நாம் பார்க்கிறோம், தூயவர் தூயவர் என்று சொல்லி அவரை அழைப்பதை. அதை ஆண்டவர் தன் மக்களிடத்திலிருந்து தூய்மையை எதிர்பார்க்கிறார். தூய்மையாக இருங்கள், தூய்மை இல்லாமல் அவரை நாம் காண முடியாது. Matthew 5:8, தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். நாம் தூய்மையான உள்ளத்திலே இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே கடவுளை, கடவுளுடைய பிரசன்னத்தை, அவருடைய வியத்தகு செயல்களை நம்மால் காண முடியும். நாங்கள் வெளியில தூய்மையுள்ளவராக இருக்கலாம், புறத்து அழகாக உடுத்துவதிலே, நம்முடைய உடுப்புகளை துவைத்து போடுவதிலே, இந்த நேரமும் தூய்மை. இப்ப இந்த நாட்கள்ல நாங்கள் எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கொண்டு செல்கிறோம். எப்போ பார்த்தாலும் கையில் சானிடைசர் அடித்து கொண்டு இருக்கிறோம். எங்கே போகிறோம்னாலும் கால் கையில் கழுவி கொண்டு போகிறோம். இன்றைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் பாருங்கள், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால், ஒரு ஆஃபீஸுக்கு போனால், அல்லது எங்கே போனாலும் முதல்ல கை கழுவி சானிடைஸ் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்ணி அதுக்கு பிறகுதான் நம்ம உள்ளுக்குள்ளே அனுமதிப்பாங்க. இதையெல்லாம் நம்முடைய அகத்தூய்மை. ஆனால் இந்த வார்த்தை நமக்குள் எதிர்பார்ப்பது நம்முடைய உள்ளத்தின் தூய்மை. அவகாலத்திலே 1வது நாள் விபூதிபுதன் என்று வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையை நான் மீண்டும் நினைவு கூறுகிறேன். யோவேலுக்கு எழுதிய திருமுகம் 2:12 தொடக்கம் நிறைய வசனம், உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீர்கள், உங்கள் உள்ளத்தை கிழித்துக் கொண்டு உன்னா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உடைகளை துவைத்துக் கொள்ளலாம், உள்ளம் அழுக்காய் போனால் அதை எங்களால் துவைத்துக் கொள்ள முடியாது.
எங்களுடைய உள்ளம் அழுக்காய் போனால் அதை துவைத்துக் கொள்ள ஆண்டவரால் மட்டும் முடியும். கடவுளே தன் ஒரே மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். தந்தை தன் மகனை அனுப்பி தன் மகனின் ரத்தம் சிந்தி சிலுவையின் ஊடாக எங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குறார். எபிரேயர் எழுதிய திருமுகம் 12 அதிகாரம் 13-14 இறை வசனம் சொல்லுது, நீங்கள் நேர்மையான பாதையிலே நடந்து செல்லுங்கள், அப்பொழுது ஊனமாய் போன கால்மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மை இன்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். நம் தூய்மை இல்லாமல் நாங்கள் யாரும் அவரை காண முடியாது. தூய்மையை நாடுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படும். 1 பேதுரு 1:15 இறை வசனம், உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையுள்ளவராயிருங்க. பிரியமான அன்பு சகோதரங்களே, இந்த தூய்மையின் சாயலை நாம் அடைய இது எங்களால் தனித்திருந்த முடியாது. நாம் ஆண்டவரிடத்திலே எங்களை அர்ப்பணிப்போம் என்று சொன்னார். நம்மை அழைக்கின்ற ஆண்டவரே நம்மை தூய்மையாக்குவார். கண்களை மூடி இந்த நாளிலே இந்த நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். இயேசு எனக்காக பலியாயிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய காயங்களால் நாம் குணமாவோம், நாம் தூய்மையாவோம். அன்பு மிரக்கு மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளிலே எல்லாம் வல்ல உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். தூய்மை இல்லாமல் நாங்கள் உம்மை காண முடியாது, உம்மை காணாமல் எங்களால் வாழ முடியாது. நாம் வாழ அனுதினம் நாம் சந்திக்கின்ற போராட்டங்கள் மத்தியில் அதை ஜெயித்து வாழ உம்முடைய ஆற்றல் வல்லமை உம்முடைய வியத்தகு செயல்களை எம்முடைய வாழ்விலும் நாம் கண்டுகொள்ள எங்களுடைய இருதயங்களை தூய்மையாக்க நிர்வாகம், எங்களுடைய இதயங்களை உம்முடைய தூய் ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். எங்கள் இதயங்களை உமக்கு உகந்ததாய் மாற்றும். இயேசுவின் வல்லமைமிக்க பேராலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.